அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, நாட்டு மாட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக தான் வீடியோ ஷூட் பண்ணலான்னு வயலுக்கு போயிட்டுருக்கோம். இது இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா தினமும் வீட்லேயே ஒரே மாட்டை வச்சு வச்சு உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருப்போம், நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்போம். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுனால தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா வயல்வெளியெலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கும்பமாடு மேயத்துலாம் போயிட்டு எடுத்துக்கிட்டு வரலான்றதுனால கிளம்பிட்டோம். பாருங்கள் வெயில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னிட்டு, ஆனால் நாங்கள் வெயிலை கூட பொருட்படுத்தலை, அதுக்காக கிளம்பிட்டோம். நம்ம வந்து நாட்டு மாட்டோட நன்மைகளை பற்றி, நாட்டு மாட்டு வளர்த்தா என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பண்ணையாளர்களுக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் கட்டாயமாக பதிவிட்டிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் நாட்டு மாட்டுக்காக போயிட்டுருக்கோம், நாங்கள் அதிகமாக வயலுக்கெலாம் எங்கேயும் போக மாட்டோம், உங்களுக்காக வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். கட்டாயமாக இந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் ஏதாவது வழியில் கிடைக்கிற சின்ன சின்ன பொருள்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே போயிட்டு வரலான்ட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க, கட்டாயமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் கிளம்பிட்டோம் கும்பமாட்டை பார்த்துட்டு வர. நாட்டு மாட்டோட பயன்களை உங்களுக்கு இன்றைக்கி விளக்கமாக விளக்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் ஒரு சின்ன ட்ரிப்பு மாதிரி கிளம்பிகிட்ருக்கோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க கும்பமாடு எல்லாம் எவ்வளோ அழகாக மேயுதுன்னு. ஏன்னா இவன் எல்லாம் ஒரு 10 பேர் 10 குடும்பமாக சேர்ந்து மேய்ப்பாங்க, ஆனால் எல்லா மாடும் வேறு வேறு ஏரியாவுக்கு போயிருக்கு. எங்களால் இன்றைக்கி இதை மட்டும்தான் ஷூட் பண்ண முடிஞ்சுது. ஏரியில் கொஞ்சமாக மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, மீன்லாம் விட்டுட்டாங்க. அங்கே பின்னாடி பாருங்கள், மீன்லாம் கூட நிறைய பேர் பிடிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி தான் எல்லாம் கும்பலாக எல்லா மாட்டையும் ஓட்டுன்னு வந்து விட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் மேய்ப்பாங்க. இது வந்து மேய்ச்சல் வந்து மேய்ச்சல் நிலங்கள் நிறைய கிடக்குது எங்கள் ஏரியா சைடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக ஏரி தான். ஏரியில் வந்து இப்போ தண்ணி எல்லாம் வற்றி போச்சு, அதனால் வந்து மாடையெல்லாம் விட்டு மேய்ப்பாங்க. எங்கள் கிராமத்தில் நிறைய மாடுங்க மேய்க்கிற அளவுக்கு இடம் கிடைக்குது, அதை தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிட்டுருக்கோம். இது எல்லாமே நாட்டு மாடு, பியூர் நாட்டு மாடு, எதுவும் கலப்படம் கிடையாது. இது எல்லாமே வந்து 1 லிட்ரு 1.5 லிட்ரு அப்படி தான் கறக்கும், அதிகமாக கறக்காது. ஏன்னா வந்து நாட்டு மாடு அதுக்கு எந்தவித தீவனமும் கிடையாது, மேய்ச்சலில் தான் விடுவாங்க. மேய்ஞ்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரும். அவங்க வீட்டுக்கு போகும்போது வயலில் கிடைக்கிற பில்லெல்லாம் பிடிங்கி எடுத்துக்கிட்டு போவாங்க, அதை தான் வந்து மாடுகளுக்கு உணவாக கொடுப்பாங்க நைட்டில். பாருங்கள் அண்ணாண்ட மீன் பிடிச்சிட்ருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் குட்டையில் தண்ணி இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி வெயில், நான் என் குழந்தைங்க என்னோடய எதிர் வீட்டக்கெல்லாம் எல்லாம் வந்திருக்கோம், ரொம்ப வெயில் தாங்கலை எங்களுக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டமே அப்படின்ட்டு வயலில் மேயிற மாடுகளை இன்றைக்கி ஷூட் பண்ணலான்னு வந்திருக்கோம். ஆனால் இதோட எப்பயும் போல் உங்களுக்கு பயனுள்ள தகவலையும் கொடுக்க தான் நாங்கள் இஷ்டப்பட்டிருக்கோம். அதனால தான் பாருங்கள் எப்படி மாடுங்கள்லாம் மேயுது பாருங்கள். மற்ற மாடுங்கள்லாம் மற்ற சைடுக்கு போயிருக்கு, அண்ணாண்ட வயல்வெளி சைடு போட்டிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. எங்களால் அதை இப்போ ஷூட் பண்ண முடியல, ரொம்ப வெயில், வெயில் தாங்கலை. மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, நாட்டு மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா பாலோட கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், அது வந்து ஸ்டோரில் நல்ல விலை போகும், 40 ரூபா வரைக்கும் போகுது பால் விலை. அதனால் மாடு வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நாட்டு மாடு கட்டாயம் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். மேய்க்கிறதுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னா மேய்ச்சலுக்கு ஆள் போட்டுக்கலாம், அப்படி வேண்டாம் நாங்களே வந்து மேய்ப்போம், நாங்களே பராமரிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கனாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த கண்ணுக்குட்டிலாம், சின்ன சின்ன கண்ணுக்குட்டி இருக்குது பாருங்கள், 3000 4000க்கே தருவாங்க. இது எல்லாமே வந்து இன்னும் நிறைய மாடுங்க இருக்குது, எங்களால் உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்க முடியல. அடுத்த வாட்டி கட்டாயமாக எங்களுக்கு நாங்கள் போய் காமிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வழிமுறைகள் இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டாயம் அதை போடுறோம். ஏன்னா வெயில் கொளுத்துறதுனால நானும் என் குழந்தைங்களாம் வந்திருக்கோம், வெயில் ரொம்ப தாங்கலை. நாட்டு மாடு கட்டாயம் பயனுள்ளதாக தான் இருக்கும், நாட்டு மாட்டை வச்சு ட்ரை பண்ணலாம். நாட்டு மாட்டை வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா பால் பண்ண தொழில் நல்லாயிருக்கும், ஏன்னா பாலோட அடர்த்தி கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும், தீவன செலவு கிடையாது. கண்டிப்பாக வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறது மட்டும்தான், இதுக்காக அடர்த்தீவனம் பசுந்தீவனம் எதுவும் இங்கே கொடுக்கறதில்ல. மேய்ச்சிட்டு சாயந்தரம் ஓட்டிட்டு வர்றதுக்கே 7 மணி ஆகிடும், அதில் வந்து தீவன செலவு எல்லாமே கம்மி தான். ஆனால் நம்ம சிந்து மாடு கலப்பின மாடுலாம் வாங்கி வளர்க்கும்போது தீவன செலவு, அடர்தீவனம், வைக்கோல், பில்லு, இது எல்லாமே செலவு செய்யணும் நம்ம. அதை வந்து இது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாட்டு மாட்டில் செலவுகள் கம்மி, அதுக்காக சொல்கிறோம். பாருங்கள் மீன்லாம் பிடிச்சிட்டு அந்த சேரீலாம் வளர்த்தி காய போடுறாங்க, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பாருங்கள். இது வந்து கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். என் பசங்களாம் கூட மீன் பிடிக்க போகிறாங்களாம்.
எல்லாம் மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க பாருங்கள். அவங்களும் அவங்களாம் மீன் பிடிக்கிறத பார்த்துட்டு இவங்களுக்கும் மீன் பிடிக்கணும் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது பாருங்கள். எல்லோரும் போயிட்டுருக்காங்க மீன் பிடிக்க போகிறாங்களாம். கட்டாயமாக அவங்களும் மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். வாங்க மீன் பிடிக்கிறாங்களா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மேயுது பாருங்கள். இதெல்லாம் நாட்டு மாடு. இங்கே பாருங்கள் இந்த கன்று எல்லாமே 3000-4000 தருவாங்க கண்டிப்பாக. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்கும். பியூர் நாட்டு மாடு. எவ்வளோ அழகாக மேயுது பாருங்கள். கட்டாயமாக மாடு வந்து பால் பண்ண தொழிலுக்கு நாட்டு மாடு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்படி மாடு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நாட்டு மாடை வாங்கி வளங்க. பால் பண்ண தொழிலில் கட்டாயமாக லாபம் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் என்னோடய குழந்தைங்களையும் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரலாம் போகிறாங்க மீன் பிடிக்க போகிறாங்களா. மீன் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் எல்லோரும் பிடிக்கிறாங்கன்னு அவங்களும் போகிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெலாம் ஏரியில் ரொம்ப இழுத்துக்குச்சு. தண்ணியே இல்லை, ஃபுல்லாக இறைச்சிட்ருக்காங்க. இறைச்சி இருந்த மீனை ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்காங்க, ஒன்றுமே இல்லை. பசங்களாம் மீன் பிடிக்க போகிறேன்னு இன்ட்ரெஸ்ட்டாக போகிறாங்க. மீன் கிடைக்குமான்னு தெரியல, கட்டாயமாக பார்க்கலாம். பாருங்கள் தண்ணிக்கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் மீன் இருக்கா என்னான்னு தெரியல, விளையாடுறாங்க தண்ணியில். ஃபேஸ் காமிங்க, ஃபேஸ் காமிங்க. வருங்க மீன் பிடிக்க போகிறாங்களா. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். மீன் பிடிக்க போகிறாங்களா? தண்ணியில் போய் மாட்டிக்காதீங்க, எதிர்க்கே நில்லுங்க. நளினி பிடி, நளினி பிரியா பிடி, பிரியா போகாதம்மா. பாருங்கள் இருக்கிற தண்ணி இதுதான். தண்ணி ஃபுல்லாக போயிடுச்சு, தண்ணி இல்லை. ஏ பிரியம் ஆழமாக இருக்கும் வந்து. பாருங்கள் வெயில் தாங்கலை, நான் மரத்தடி நிழலுக்கு வந்துட்டேன். அவங்க மீன் எதுவும் கிடைக்கலையா? எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அவங்க சும்மா சுற்றிட்டு வந்துட்டாங்க. அப்பா பயங்கரமான வெயில் அடிக்குது, மீன் கிடைக்கல, எல்லாம் விரக்தி ஆகிட்டாங்க. மீன் கிடைக்கலீங்களா? மீன் இல்லையா? பாருங்கள் மீன் கிடைக்கலையா? தண்ணியே இல்லை, எப்படி மீன் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். மீன் மீன் பிடிச்சிட்டு தண்ணி விட்டுட்டாங்க, மீன் விட்டுட்டாங்க, மீன் எதுவும் இல்லை. பசங்க இந்த வெயிலில் வந்தாங்க, மீன் எதுவும் கிடைக்கல, வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா மாடு இருந்துச்சுன்னா வழியில் நாங்கள் ஷூட் பண்ணுறோம் கட்டாயமாக. நீங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் நாட்டு மாட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இயற்கை வளங்களை காட்டிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் தூக்குநாங்குருவி கூடு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாம் மீன் பிடிக்க வந்தாங்க, ஒன்றும் இல்லைன்னதும் அவங்கவுங்க வெக்ஸ் ஆகி போயிட்டுருக்காங்க வெயில் தாங்காமல். குடியே கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் கிராமம் பாருங்கள், எம்மா பசுமையாக இருக்குதுங்க. எல்லாம் வீட்டுக்கு கிளம்புனா நின்று இருக்காங்க. செம்ம வெயில் வேலை. பபுள்ஸ் குட்டியாக வருதுல்ல. என்னோட மம்மிலாம் அங்கே போயிட்டாங்க, நாங்களாம் லாஸ்ட்டாக நடந்துட்டு வரோம். வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கெலாக்கா இருக்கு பாருங்க. சரி இதோ பறிச்சிக்கலாம்ப்பா. இப்போ சீசன் இல்லைனாலும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. இதோ பாருங்க, இதோ ஒன்று இருக்கு. இதோ பாருங்க, அஞ்சு காய் பறிச்சிருக்கேன். நான் ஒரு காய் பறிச்சேன், சாப்பிட்டேன். எல்லாரும் நாட்டு மாட்டை பற்றி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் மீன் பிடிச்சாங்க, அதையும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் மீனே இல்லை, தவுக்கில் தான் நிறைய இருந்தது. போயிட்டு பார்த்து
பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து எல்லாரும் ரொம்ப டயர்ட்ல இருக்கோம். போய் வந்தது எங்களுக்கு தாங்க முடியல, தண்ணி இல்லை, ஒரு இட்லி டிஃபன் இல்லை. ஆனாலும் நாங்கள் உங்களுக்காக ஷூட் பண்ண போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வேணும்னாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி வீடியோ எடுக்க தயாராக இருக்கோம். தேங்க்யூ சொல்லுங்கப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ.